ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 30 முட்டையை யூஸ் பண்ணி நம்ம எப்படி முட்டை பிரியாணி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை, இந்த மாதிரி பிரியாணி இலை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் வந்து மல்லி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து காரம் இல்லாத பச்சை மிளகாய் வந்து ஒரு 10 இது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி மல்லி இலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பல்லாரி வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம அரைச்சி பிரியாணி பவுடராக நம்ம ரெடி பண்ணிக்கிற போகிறோம். இதோட நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இது மட்டும்தான் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிற பிரியாணி பொடி. இந்த பேஸ்ட்டு தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம முட்டை உரிச்சு வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆன உடனே இதோட நம்ம 30 முட்டை, அதாவது 2 கிலோ வந்து அரிசி நம்ம சேர்க்க போகிறதுனால 1/2 லிட்டர் வந்து நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் கடலெண்ணெய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 400 கிராம் வந்து நான் கடலெண்ணெயும், 100 கிராம் வந்து தேங்காயையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகிற டைம்லே நம்ம ஒரு 4 ஸ்பூன் வந்து காரம் இல்லாத வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். கலர் நல்லாவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். லைட்டாக நம்ம ஹீட் ஆனதுக்கப்புறம் இதோட நம்ம முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கிற போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இதோட எண்ணெயில் பார்த்திங்க அப்படின்னா முட்டையோட எசன்ஸ்லாம் இறங்கி இதோட நம்ம பிரியாணி டேஸ்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். அதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முட்டையும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு லைட்டாக மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதிலே நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். முட்டை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ இதோட நம்ம 1/2 கிலோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியனை, இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஆனியன் வந்து ஒரு 1/4 வாசி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதோட பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிற போகிறோம். ஒரு 10 மிளகாய் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம். இது வந்து அவ்வளோவா காரம் இருக்காது. லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட நம்ம 1/4 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது, அதனால் நான் நிறைய தக்காளி எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வேகிறதுக்காண்டி நான் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிற போகிறேன். அடுத்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு அடி பிடிக்கும், அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். நம்மளுக்கு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வீட்டில் எடுத்து வச்சுருந்த தயிர் வந்து ஒரு 150 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிற போகிறேன். அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது, அதனால் நான் ஒரு 150 கிராம் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நல்லா அது மசாலா வந்து நல்லா சாதத்தோடு ஒட்டி சூப்பராக கிடைக்கும். அதுக்காண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிற போகிறோம். இன்றைக்கி நான் 2 கிலோ ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் 1/2 ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ 2 கிலோக்கு ரைஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ தண்ணி வைக்கணுமோ அந்த அளவு பார்த்து நம்ம தண்ணி வச்சுக்கிற போகிறோம். தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஒரு கொதி வரட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்ப
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதோட வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ரைஸை வந்து இதோட சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு செக் பண்ணிவிட்டு, உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் இருக்கிற மாதிரி, உப்போட துவர்ப்பு தன்மை இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம ஹாஃப் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா சாப்பாடு வந்து நல்லா வெந்து வரட்டும். இந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சாதத்தை நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இதோட லாஸ்ட்டாக நம்ம மேலே கொத்தமல்லி தழை, புதினா இலை, கருவேப்பிலை இந்த மாதிரி நம்ம தூவிட்டு தம் போட போகிறோம். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டைகளை வந்து மேலே சேர்த்துக்கலாம். முட்டைகளை ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலில் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ண மீத எண்ணெய் இருந்தது அதை மேலே இப்படி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நாம் ஒரு வாழை இலையை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தம் போடலாம். இந்த மாதிரி வைக்கும்போது வாழை இலையோட ஸ்மெல்லு, அதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி வரும்போது ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன், சிம்மில் வச்சுட்டு நம்ம தம் போட்டுக்கலாம். மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி சிம்மிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரியாணி வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, அதே மாதிரி சாதம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக கிடச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 30 பேருக்கு தேவையான சாதம் வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 30 பேருக்கிட்ட சாதம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். ரோட்டோரமாக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணோம். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி. நம்ம பிரியாணி பொடி எதுவுமே கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி சாதம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ எப்படி இருக்கு? இப்போ நாம் இதை சாதத்தை வந்து நாங்கள் பார்சல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.